சோதத்துவ சுவம் சேனலாகவும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷ நட்சத்திரங்களாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரலகத்தில் பேசிய வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பரவலைகளில் தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிட துணுக்குகள் பகுதி மூலமாக நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய, ஒரு அபூர்வமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய ஜோதிட விதியும் அதற்குண்டான பொருளையும் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இரட்டை குழந்தை, அந்த இரட்டை குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு, இரட்டை குழந்தை அந்த இரட்டை குழந்தையும் பெண் குழந்தையாக பிறப்பதற்கு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பாடல், ஒரு ஒரு பாடலும் என்ன பொருள் சொல்கின்றது என்பதையும் தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இரட்டை குழந்தை, இந்த இரட்டை குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு பழைய நூலில் சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல், அதற்கு நான் பொருளுமாக நாம் பார்க்கலாம். பாடலை வாசித்து தங்களுக்கு பின் பொருளை உரைக்கின்றேன். பாடலாகப்பட்டது, தண்டு சிலை உயிராய் தார் வேந்தனும் மதியும் கொண்டரவியும் குடத்தினர் கூடினால் ஒன்றோடியே காரணமாய் இரட்டை ஆண் காதலுடனே பிறக்கும் ஆரணரை சொன்னதறி என்பது இந்த பாடலாகும். இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் எனப்பட்டது என்னவென்றால், தண்டு என்பது மிதுன ராசியும் சிலை என்பது தனுசு ராசி. மிதுன ராசியும் தனுசு ராசியும் உயிராய் லக்னமாய், அதாவது மிதுன லக்னமும் தனுசு லக்னத்துல ஒருவர் பிறந்து, மிதுன லக்னத்துல தனுசு லக்னத்துல ஒருவர் பிறந்து, அந்த பிறந்த ஜாதகருடைய ஜாதகத்துல வேந்தன் என்ற சொல் மூன்று கிரகங்களை குறிக்கும், சூரியன் சந்திரன் குரு. இந்த இடத்துல யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போது, மதியும் கொண்ட ரவியும் குடத்தினர் கூடினால் என்கிற அடுத்த வரி இருக்குது. அதாவது மதி என்று சந்திரன், சந்திரன் சொல்லிட்டாரு, கொண்ட ரவி, ரவி என்பது சூரியன், சூரியன் சொல்லிட்டார், மீ இருக்கக்கூடியது குரு பகவான் தான். அப்ப குரு பகவான் தார்வேந்தன் என்று சொல்வது குரு பகவானை, குரு பகவானும் மதி என்ற சந்திர பகவானும் ரவி என்ற சூரிய பகவானும் குடத்தினர் கூடினால், குடம் என்பது கும்பராசி குறிக்கும், ஒன்றோடைய ஒளி பொருந்திய, இந்த போன்ற ஒளி பொருந்தியதன் காரணமாக இரட்டை ஆண் காதலுடனே பிறக்கும் ஆர்ணரே சொன்னதறி, உயர்ந்தவர்களை சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் முடிகிறது. ஆக இந்த பாடல் சொல்லக்கூடிய விதி, மிதுன லக்னத்திலேயோ தனுசு லக்னத்திலேயோ ஒருவர் பிறந்து அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல கும்ப ராசியில குரு சந்திரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் கூடினால் இரட்டை குழந்தை பிறக்கும், அந்த இரட்டை குழந்தையும் ஆண் குழந்தையா பிறக்கும் என்று இந்த பாடல் சொல்கின்றது. அடுத்ததாக இரட்டை குழந்தை பிறக்கிறது, இரட்டை குழந்தையும் பெண் குழந்தையா பிறப்பதற்கான விதியை சொல்லக்கூடிய அடுத்த பாடல், அதற்குண்டான பொருளுமாக நாம் பார்க்கலாம். இந்த பாடல்கள் எல்லாமே நல்ல நோக்கம் கருதியே சொல்லப்படுகின்றன. அதே போல இது போன்ற ஜோதிட விதங்களும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளவே சொல்லப்படுகின்றன. எனவே ஆண் பெண் இருவருமே சம நோக்கிலேயே காணப்படுகிறது ஜோதிடத்தில். 12 ராசிகள ஒரு ராசி ஆணுக்கு கொடுத்துருந்தா, ஒரு ராசி பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, 6 ராசி ஆணுக்கும் 6 ராசி பெண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த சமன்பாடு அமைந்திருக்கின்றது. அதே போல கிரகங்களின் தன்மைக்கேற்றார் போல ஆண் பெண் என்று பிரித்தும் கொடுத்துள்ளார். ஆணுக்குரிய அம்சத்தை ஆணுக்குரிய விதத்தில் வணங்குவதும், பெண்ணுக்குரிய அம்சத்தை பெண்மைக்குரிய விதத்தில் வணங்குவதுமாக ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்லாமல் இந்து மத சாஸ்திரம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பெண் குழந்தையாக இரட்டை குழந்தை பிறந்து அந்த இரட்டை குழந்தை கொண்டான விதியை சொல்லக்கூடிய ஒரு பாடல், இது போன்ற பல விதிகள் இருந்தாலும் இந்த ஒரு விதி இதற்குண்டான பாடலும் அதற்குண்டான பொருளும் பார்க்கலாம். கன்னியா லக்னமாய் கதிர்சே மதி போடில் உண்ணும் கொடிய சுபருரு நோக்கில் முன்னேலில் மதிமகனே நிற்கின்றார் மார் பெண்ணிரட்டை துதி பெறவே தோன்றியதாய் சொல் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருளாகப்பட்டது, கன்னியா லக்னமாய், கன்னி லக்னத்தில் ஒருவர் பிறந்து அந்த பிறந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் கதிர் என்றால் சூரியன், சே என்றால் செவ்வாய், மதி என்றால் சந்திரன், சூரியன் செவ்வாய் மதி சந்திரன், சூரியன் செவ்வாய் சந்திரன் கூடி அமைந்து அந்த ஜாதகத்துல கூடி அமைந்து சேர்ந்திருந்து கன்னிலகத்துல ஒரு ஜாதகத்துல பிறந்து அவருடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சந்திரன் கூடி சேர்ந்து இருந்து உண்ணும் கொடியல் சுபரு நோக்கி பாபகிரகங்கள் சுபகிரகமாக தன்னை பெற்று நோக்கி முன்னிலையில் மதிமகனை நிற்கின்ற மாறு, அதாவது கண்ணில் லக்னத்திற்கு 7 முட்டில புதன் இருக்கிற மாதிரி அமைந்தால் பெண் இரட்டை துதி பெறவே தோன்றியதாக சொல், புகழ் பெறுவதற்கொண்டே அந்த பெண் தோன்றியதாக சொல் என்று பெண்ணை உயர்த்தியே சொல்லியிருக்கிறார். இந்த பாடம் சொல்லக்கூடிய பொருள், கன்னி லக்னத்துல ஒருவர் பிறந்து சூரியன் செவ்வாய் சந்திரன்
கூடி அமைந்து அந்த போன்ற அமைப்புல சுபர் உருகொண்டு, அதாவது பாபர் சுவர் போல உருக்கு கொண்டு நோக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தால், அதே போல கன்னி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுல புதன் பகவான் அமைந்திருந்தால் இரட்டை குழந்தை பிறக்கும், அந்த இரட்டை குழந்தையும் பெண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும் என்று இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது. ஆக இரட்டை குழந்தை பிறந்து அது இரட்டையும் ஆண் குழந்தையாக பிறக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்து அந்த இரட்டை குழந்தையும் பெண் குழந்தையாக பிறப்பதற்கு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதியும் அதற்கு நான் பலனையும் பார்த்தோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களுக்கும் பாடல்களும் விதிகளும் அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளவும், அதே போல இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு சொல்லக்கூடிய பாடல்கள் அதற்குண்டான விதிகளையும் தெரிந்து கொள்ளவும் இந்த பதிவு உதவியாக இருக்கும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளை கேட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.